ஃப்ரெண்ட்ஸ், ஹைடெக் ஐஎஸ் அகாடமிக்காக நான் உங்கள் இசக்கி. ஹைடெக் அகாடமி சார்பாக நம்ம புக் பேக் சீரீஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக் பேக் சீரீஸ் என்ன அப்படின்னா, 6th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்மில் உள்ள ஹிஸ்ட்ரியில் வரலாறுல வரலாறு என்றால் என்ன, இந்த பாடம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா, பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, சரியான விடையை தேர்வு செய். இதில் பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை பாருங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆன்சர் ஸோ பழங்கால மனிதன் உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை, ஸோ வேட்டையாடுதல். ஸோ வேட்டையாடுதல் மூலமாக பழங்கால மனிதன் உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை அதுதாங்க. ஏன்னா வணிகம் அது நமக்கு வராது, வணிகம் என்பது பழைய காலத்துல இல்லை. ஸோ வணிக நிலைங்கிறது புதிய காலத்தான் நமக்கு வந்து வருது. ஸோ அதே போல ஓவியம் வரைதல் வந்து அவங்க வந்து உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை கிடையாது. அதுக்கப்புறம் விலங்குகளை வளர்த்தல் வந்து அவங்களுடைய உணவை சேகரிக்க விலங்குகளை வளர்க்க மாட்டாங்க. ஸோ அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, வேட்டையாடுதல். இதுக்கு ஆன்சர் ஏன்னா வேட்டையாடுதல். ஸோ அடுத்த கொஸ்டின் நம்ம அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, கூற்றையும் காரணத்தையும் பொறுத்துக. கூற்றையும் காரணத்தையும் பொறுத்துக்க கொடுக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கூற்று, பழைய கற்கால மனிதன் வேட்டையாட செல்லும் பொழுது நாய்களை உடன் அழைத்து சென்றான். இது கூற்று. காரணம், குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்த போது விலங்குகள் வருவதை நாய்கள் தமது மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உணர்த்தும். சோ இதுக்கு ஆன்சர் என்னன்னா, இந்த மாதிரி கேள்விகள் கேட்டாங்கன்னா அவங்க செக் பண்ண வேண்டியது, இது ரெண்டு டேட்டாவும் கரெக்டா நம்ம செக் பண்ணணும். சரிங்களா, அதுக்கப்புறம் மேலுள்ள டேட்டாக்கும் கீழுள்ள டேட்டாக்கும் தொடர்பு இருக்கா நம்ம செக் பண்ணணும். அப்ப ரெண்டுமே கரெக்ட், மேலுள்ள டேட்டாக்கும் கீழுள்ள டேட்டாக்கும் தொடர்பு இருந்தா கூற்றும் காரணமும் சரி, கூற்று காரணத்துக்கான சரியான விளக்கம் அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணணும். ரெண்டு டேட்டாவுமே கரெக்ட், ஆனா சரியான, அதாவது மேல உள்ள டேட்டாவுக்கும் கீழே உள்ள டேட்டாவுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னா சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சோ இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் என்னன்னா பாருங்க, இந்த க்வெஸ்சன் என்ன சொல்லிருக்காங்க, இந்த க்வெஸ்சன் ஒருத்தர் பார்க்கலாம் பாருங்க. பழைய கற்கள மனிதன் வேட்டையாட செல்லும் பொழுது நாய்களை உடன் அலை செஞ்சிருக்கான். ரெண்டாவது, குகைகள்ல பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்த போதும் விலங்குகள் வருவது நாய்கள் தான் கண்டுபிடிச்சு உதவி இருக்கு. ஆமாதான். சோ ஏன்னா பழைய காலத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா, மனிதன் முதல் முதல்ல பழக்கிய விலங்கு எதுன்னு கேட்டா நாய் தான் முதல் முதல்ல பழக்கணும். ஸோ அப்படி முதல் முதல்ல பழக்கிய விலங்கு நாய் என்பதெல்லாம் நாய் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒன்று வேட்டையாடுவதற்கு நாயை பயன்படுத்தலாம். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா, மற்ற மிருகங்கள்ல இருந்து அவனை பாதுகாப்பதற்காகவும். ஏன்னா பழைய கற்கால மனிதன் குகைகள்ல மரக்குகைகள்ல வாழ்ந்தான், மரங்கள்ல வாழ்ந்தான். அப்ப மற்ற மிருகங்களால அவனுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடக்கூடாது நோக்கத்திற்காக, ஸோ அவனை பாதுகாப்பதற்காகவும் அந்த நாயை பயன்படுத்தலாம். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா பாருங்க, இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் கூற்றும் சரி, கூற்றுக்கான காரணமும் சரிதான் இருக்கு ஆன்சர். கூற்றும் சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாம். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, அடுத்த க்வெஸ்சன், பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகழ்வாய்வு மூலமாக தோண்டெடுக்கப்பட்டுள்ளன. அப்பொருட்கள் அக்கால மனித மக்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகின்றன. இந்த கூற்றுடன் தொடர்புடையது எது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. பண்டைய காலத்துல வாழ்ந்த மக்கள் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் என்ன பண்றாங்க, அகழ்வாய்வு மூலமா தோண்டிடுறாங்க. நமக்கு தெரியும் கீழடி அகழ்வாய்வு நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த அகழ்வாய்வின் மூலமாக பண்டைய காலத்துல மக்கள் பயன்படுத்திய பொருட்களை ஃபுல்லாமே தோண்டெடுக்கிறாங்க. அந்த தோண்டெடுத்த அகழ்வாய்வு பொருட்கள் மூலமா நம்ம எதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், அந்த காலத்துல வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை முறையை நம்ம தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா, தெரிஞ்சுக்கிறோம். அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க காலத்து சமூக முறை எப்படி இருந்துச்சு, அவங்க காலத்துல மக்களோட நிலை என்ன, பொருளாதார நிலை என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பாருங்க, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எந்த இடத்துல பாதுகாப்பா வச்சிருக்கோம், அருங்காட்சியகங்கள்ல பாதுகாப்பா வச்சிருக்கோம். அந்த அருங்காட்சியகங்கள்ல மக்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பண்டைய காலத்துல வாழ்ந்த அந்த அருங்காட்சியகங்கள்ல மக்கள் வாழ்ந்த பொருட்கள் காட்சிப்படுத்தப்படுது, அதுல நம்ம என்ன பண்றோம், பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அப்ப ஆன்சர் ஏ ஆன்சர் இருக்கு. ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, தவறான வாக்கிய இணையை கண்டுபிடி. சோ தவறான வாக்கிய இணையை கண்டுபிடி. ஆப்ஷன் ஏல பழைய கற்காலம் கற்கருவிகள், ஆப்ஷன் பி ல பாறை ஓவியங்கள்
குகைச்சுவர்கள். ஆப்ஷன் சில செம்பு தகடு ஒரு வரலாற்று ஆதாரம். ஆப்ஷன் டில பூனைகள் முதல் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு. சரிங்களா, சரி பாருங்க, இதுல பாருங்க. சோ இதுல வந்து தவறான வாக்கியம் இது பாருங்க, தவறான வாக்கியம் பாருங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி இதுக்கு ஆன்சர். ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, பூனைகள் முதல் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ முதல் முதல்ல பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு பூனைகள் இல்ல, முதல் முதல்ல பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு நாய். சரிங்களா, சோ நாய் தான் முதல் முதல்ல பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு. சரிங்களா, சோ நாய் ஏன் பழக்கப்படுத்துறான்? ஒரு இரண்டு காரணங்களுக்காக. இந்த பழைய காலத்துல வாழ்ந்த, பழைய கற்காலத்துல வாழ்ந்த மனிதன் ஒரு இரண்டு காரணங்களுக்காக நாயை பழக்கப்படுத்துறான். ஒன்று வேட்டையாடுதல், இரண்டாவது மற்ற விலங்கிடம் இருந்து அவனை பாதுகாக்க. இந்த இரண்டு காரணங்களுக்காக என்ன பண்றான்? நாயை கண்ட்ரோல்ல கொண்டு வரான். சோ அவன் ஆன்சர் என்ன அப்படின்னா, டி ஆன்சர், பூனைகள் முதல் முதல் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு. அதான் தவறான இணை, மற்றது எல்லாமே சரியான இணைதான். ஏன்னா பழைய கற்காலம் ஒரு கற்கருவிகள் செஞ்ச காலம் தான். பாறை ஓவியங்கள், அந்த பழைய காலத்துல பாறை ஓவியங்கள் குகைச்சுவர்கள்ல வரையப்படுது. அதுக்கடுத்து செம்பு தகடு என்பது ஒரு வரலாற்று ஆதாரம் தான். அதுக்கடுத்து பூனைகள் தான் முதல் முதல்ல பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு அப்படின்னு அதான் தவறு. இந்த கொஸ்டின் ஆன்சர், இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் டிங்க. சோ நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 4. தவறான வாக்கிய இணையை கண்டுபிடி. தவறான வாக்கிய இணையை கண்டுபிடி கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன் ஏ, பாறைகள் மற்றும் குகைகள் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன பாருங்க. வேட்டையாடுதல் குறிப்பதாக ஓவியங்கள் இருந்தன. அதே போல சீல பாருங்க, பழங்கால மனிதன் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு வேட்டையாடுதல் எடுத்துரைப்பதற்காக வளர்ந்திருக்கலாம். பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. சோ இந்த நான்கு வாக்கியங்கள்ல தவறான வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தவறானது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தவறுங்க. பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. சோ அந்த பழைய காலத்துல வண்ணங்கள் தெரியாது அவங்களுக்கு. சோ வண்ணங்கள் தெரியாததுனால பல வண்ணங்கள்ல அவங்க எப்படி ஓவியம் வரைஞ்சிக்க முடியும்? சோ அப்ப ஆன்சர் இதுக்கு என்ன அப்படின்னா, பல வண்ணங்களில், இதுதான் ஆன்சருங்க, டி ஆன்சர் இதுதான் தவறானது. பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்படுது, நமக்கு வந்து வண்ணங்களே தெரியாது, பல வண்ணங்களில் ஓவியம் வரைய முடியும். சோ அப்ப இதுதான் தவறான ஒரு ஆன்சர், ஆப்ஷன் டி தான் தவறு இந்த கொஸ்டினுக்கு. சோ அப்ப நம்ம அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கோடிட்டிடங்களை பாருங்க. சோ கோடிட்டிடங்களை நிரப்புக. சோ அடுத்து நம்ம பார்க்க போறது கோடிட்ட இடங்களை நிரப்புக. நம்ம பார்க்க போறோங்க கோடிட்டிடங்களை நிரப்புக பாருங்க, பார்க்கலாம். பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள். சோ பழைய கற்காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் மேலே பார்த்தோம். சோ கற்காலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பாருங்க, கற்காலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மொத்தம் ரெண்டு வகை நம்ம பிரிக்கலாம் கற்காலத்தை. ஒன்று புதிய கற்காலம், இன்னொன்று பழைய கற்காலம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்று சோ பழைய கற்காலம், இன்னொன்று புதிய கற்காலம் அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாம். சோ இதுல பழைய கற்காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் பெரும்பாலும் எந்த இடங்கள்ல அவங்க வாழ்றாங்க அப்படின்னு கேள்வி கேட்டா, சோ பெரும்பாலும் பழைய கற்கால மனிதர்கள் எங்க வாழ்ந்தனர் அப்படின்னு கேள்வி கேட்டா குகைகள்ல வாழ்ந்தனர். எங்க வாழ்ந்திருக்காங்க? குகைகள்ல வாழ்ந்திருக்காங்க பழைய கற்கால மனிதர்கள். எங்க? குகைகள்ல வாழ்ந்திருக்காங்க. சரிங்களா, சரி. அடுத்து சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, செகண்ட் கொஸ்டின். வரலாற்றின் தந்தை யார் கேள்வி கேட்கற, வரலாற்றின் தந்தை, ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டரி யாருன்னா ஹெரடோட்டஸ். யாரு? ஹெரடோட்டஸ். சோ வரலாற்றின் தந்தை யாருன்னு கேள்வி கேட்டா, வரலாற்றின் தந்தை ஹெரடோட்டஸ். சோ ஹெரடோட்டஸ் தான் நம்ம என்ன பண்றோம் பாருங்க, ஹெரடோட்டஸ் தான் வரலாற்றின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் வரலாற்றின் தந்தை நம்ம ஹெரடோட்டஸ் சொல்றோம்? ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் தந்தைன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர் அதுதான் புதுமையை கொண்டு வந்திருப்பாரு. இப்ப வரலாற்றின் தந்தை நம்ம ஹெரடோட்டஸ் சொல்றோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹெரடோட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரேக்க நாட்டை சார்ந்த ஒரு அறிஞர். அவரை ஏன் வந்து வரலாற்றின் தந்தை நம்ம குறிப்பிடணும் என்றால், அவர் வந்து வரலாறுங்கிறது ஒரு கதை அப்படின்னு, ஒரு வரலாறு அப்படிங்கிறது ஒரு கதை அப்படின்னு என்ன பண்ணாரு, ஒரு எல்லாருமே சொன்னாங்க. ஆனா முத முதல்ல வந்து வரலாறு ஒரு கதை கிடையாது, ஆதாரத்தின் அடிப்படையில் முதல் முதல்ல வரலாறு எழுதியவர் யாரு? ஹெரடோட்டஸ். சோ அப்படி ஆதாரத்தின் அடிப்படையில் முதல் முதல்ல வரலாறு ஹெரடோட்டஸ் எழுதுனதுனால
சரிங்களா. அதுக்கப்புறம் எல்லாருமே என்ன பண்ணாங்க, அதை அவரே தொடர்ந்து எல்லாருமே ஆதாரத்தை வச்சு வரலாறு எழுத ஆரம்பிச்சாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல வந்து அசோகர் வந்து இந்த இடத்துல மரணம் விட்டார் அப்படின்னா அதுக்கான ஆதாரம் இருந்தா மட்டும்தான் அவர் வரலாறு எழுதுவார். அப்ப ஆதாரத்தின் அடிப்படையில் வரலாறு எழுதிய முதல் நபர் ஹெரடோட்டஸ். சோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்க, எல்லாருமே வரலாறுங்கிறது உண்மை அப்படின்னு அதை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. சோ இது அப்புறம் தான் என்ன பண்ண, வரலாறு உலகம் முழுக்க பரவப்படுது, எல்லாரும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. சோ இது மாதிரி வரலாற்றுல புதுமையை கொண்டு வந்ததுனால ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டரி, வரலாற்றின் தந்தை அப்படின்னு யாரை சொல்றோம், ஹெரடோட்டஸ் நம்ம சொல்றோம். அவர் எந்த நாட்டை சார்ந்தவர், ஒரு கிரேக்க நாட்டை சார்ந்த ஒரு அறிஞர். சரி, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, அடுத்து பாருங்க. சோ அடுத்த கொஸ்டின், இந்த கோழித்திடங்களை நிரப்புகள்ல மூன்றாவது கொஸ்டின் பாருங்க. பழைய கற்கால மனிதன் பாருங்க, மனிதன் பழக்கிய முதல் விலங்கு எது, பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு, சரியா. சோ முதல் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா பழைய கற்கால மனிதன் முதல் முதல்ல பழக்கிய விலங்கு எதுன்னு கேட்டா நாய். சோ நாய் தாங்க அவங்க முதல் முதல்ல பழக்கிய விலங்கு, சரிங்களா. பாருங்க, சோ பழைய கற்கால மனிதன் முதல் முதல்ல பழக்கிய விலங்கு எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எதுதான் பழக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நாயை தான் பழக்கிறான். அப்பதான் நம்ம படிச்சோம். சோ நாய் தான் முதல் முதல்ல பழக்கிய விலங்கு. எதற்காக நாயை பழக்கிறான், நாய் வந்து வேட்டையிடுறதுக்காக பழக்கிறான், மற்ற விலங்குகள்ல இருந்து பாதுகாப்பதற்காகவும் நாயை பழக்கிறான், சரிங்களா. சரி, சோ அப்ப இதுக்கு ஆன்சர் நாய், அப்படிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, கல்வெட்டுகள் டேஸ் ஆதாரங்கள் ஆகும். கல்வெட்டுகள்ங்கிறது ஒரு தொல்பொருள், சரிங்களா, ஒரு தொல்பொருள் சான்று கல்வெட்டு. ஸோ கல்வெட்டுகள்லாம் ஒரு தொல்பொருள் ஆதாரங்கள் நம்ம சொல்றோம், சரிங்களா. கல்வெட்டுகள் ஒரு தொல்பொருள் ஆதாரங்கள் நம்ம சொல்லக்கூடிய ஆதாரங்கள் கல்வெட்டுகள். ஸோ அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அசோக சக்கரத்தில் டேஸ் ஆரக்கால்கள் உள்ளன. அசோக சக்கரத்துல மொத்தம் எத்தனை ஆரக்கால்கள் இருக்கு, மொத்தம் 24 ஆரக்கால்கள் நமக்கு இருக்கு அசோக சக்கரத்துல. சோ அசோகர் நமக்கு தெரியும், அசோகரை பொறுத்தவரை அவர் என்ன வம்சம் அப்படின்னு கேட்டா அசோகர் மௌரிய வம்சம். என்ன வம்சம், மௌரிய வம்சம் தான் அசோகர். சோ அவர் காலத்துல உள்ள அந்த அசோக சக்கரத்துல மொத்தம் 24 ஆரக்கால்கள் உள்ளன, சரிங்களா. சோ அப்போ இதுக்கு ஆன்சர் நம்ம கோட்டிடங்களுக்கு ஆன்சரே செஞ்சிடும் நம்ம பார்த்துட்டோம். சோ நெக்ஸ்ட் அடுத்து சரியா தவறான்னு சொல்லலாம் பார்க்கலாம், சரிங்களா. அடுத்து சரியா தவறா பாருங்க, சரியா தவறா பாருங்க, சரியா தவறா இல்ல வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட், பழைய கற்காலத்தை சார்ந்த கற்கருவிகளை, பழைய கற்காலத்தை சார்ந்த கற்கருவிகள் சென்னைக்கு அருகில் உள்ள அத்திரம்பாக்கத்தில் கிடைத்துள்ளது. அப்ப பழைய கற்காலத்துல சார்ந்த பாருங்க, பழைய கற்காலத்துல சார்ந்த கற்கருவிகள் சென்னைக்கு அருகில் உள்ள அத்திரம்பாக்கத்தில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு ஆன்சர் வந்து அத்திரம்பாக்கத்துல பழைய கற்கால மனிதன் அந்த கற்கருவிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா, இதுக்கு ஆன்சர் சரிதான், இதுக்கு ஆன்சர் சரிங்களா, இது கரெக்ட், கரெக்ட். சோ அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த கொஸ்டின் பாருங்க, பழங்கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தொல்லியல் துறையினரால் அருங்காட்சியகங்கள்ல பாதுகாக்கப்படுது. ஆமாங்க, சோ தொல்லியல் துறையால பழைய கற்கால மக்கள் என்னென்ன பயன்படுத்தினாங்களோ அந்த ஆதாரங்கள் ஃபுல்லாவே பாதுகாக்கப்படுது. சோ ஏன் இந்த ஆதாரங்களை பாதுகாக்கிறாங்க, சோ இந்த ஆதாரங்கள் மூலமா தான் பழைய கால மக்கள் வந்து அவருடைய வாழ்க்கை முறையை பத்தியும் அவருடைய பொருளாதார முறையை பத்தியும் தெரிந்து கொள்வதற்கு அது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. சோ அதனால என்ன பண்றாங்க, அதை பாதுகாக்கிறாங்க. அப்போ அது கரெக்ட் தான். அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, இதுக்கான ஆன்சர் கொஸ்டின் நம்பர் டூக்கும் என்ன ஆன்சர்னா சரி ஆன்சர், சரிங்களா, கரெக்ட் தான், இந்த இடம் கரெக்ட் தான். அடுத்து பாருங்க, அசோகரது காலத்தில் பாருங்க, அசோகரது காலத்தில் புத்த சமயம் நாடு முழுவதும் பரவியது. சோ ஆமாங்க, சோ வந்து இந்த டேட்டாவும் கரெக்ட் தான். இதுக்கான ஆன்சர் என்னன்னா, இதுவும் என்னதான் ஆன்சர், ஆன்சர் சரி, சரிங்களா. சோ அசோகர் வந்து என்ன பண்ணுவாரு, புத்த மதத்தை பரப்புவதற்கு பல நடவடிக்கைகள் மேற்கொள்வாரு, சரிங்களா. அசோகர், அசோகர் கனிஷ்கர் மற்றும் ஹர்ஷர் இவங்க மூணு பேருமே பாருங்க, அசோகரு அதே போல பாருங்க, அசோகர் அதே போல கனிஷ்கர், கனிஷ்கர் அடுத்து ஹர்ஷர், அசோகர் கனிஷ்கர் ஹர்ஷர் இவங்க மூணு பேருமே பாருங்க, அசோகர் கனிஷ்கர் ஹர்ஷர் இவங்க மூணு பேருமே என்ன அப்படின்னா புத்த சமயத்தை பின்பற்றிய அரசர்கள். அப்ப புத்த சமயத்தை பின்பற்றிய அரசர்கள் யாருன்னு கேட்டா அசோகரு கனிஷ்கரு ஹர்ஷர். இப்ப அசோகர் என்ன பண்றாரு, புத்த மதத்தை பரப்புறதுக்காக மூன்றாவது புத்த சமய மாநாட்டை பாடலிபுத்திர நகரத்துல அசோகர் நடத்துறாரு. மூன்றாவது புத்த சமய மாநாட்டை பாடலிபுத்திர நகர்ல அசோகர் நடத்துறாரு. அது மட்டும் இல்லாம அசோகர் புத்த சமயத்தை பரப்புறதுக்காக, அசோகர் புத்த சமயத்தை பரப்புறதுக்காக அவருடைய மகன் மகேந்திரனையும் மகள் சங்கமித்திரையும் இரண்டு பேரையுமே இலங்கைக்கு அனுப்பி வைக்கிறார். சோ அப்ப இலங்கையில போய் என்ன பண்றாங்க, மகனும் மகளும் இலங்கையில போய் என்ன பண்றாங்க, புத்த சமயத்தை பரப்புறாங்க.
சரிங்களா. சோ இந்த பல்வேறு நடவடிக்கைகள் என்ன பண்ணிருக்காரு, அசோகர் என்ன பண்றாரு, புத்த மதத்தை பரப்புறதுக்காக நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்காரு. சோ இதுக்கான ஆன்சர் இது கரெக்ட் தான், அசோகர் காலத்துல புத்த சமயம் நாடு முழுவதும் பரவியது, ஆன்சர் சரி சரிங்களா. சோ அப்ப சரியா தவறான மனிதாச்சு பார்த்தாச்சு. சோ நெக்ஸ்ட் அடுத்து பாக்கலாங்க, அடுத்து பொறுத்துக சரிங்களா. பாருங்க அடுத்து நம்ம பார்க்க போறது பொறுத்துக, நம்ம பார்க்க போறோம் பாருங்க பொறுத்துக. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் பாரு. சோ பாறை பாறைகள் என்ன, வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு நமக்கு என்ன செய்யுது, வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு உதவுதா, அல்லது தேவாரமா, மிக புகழ்பெற்ற அரசுடைய பதிவுகளா, அல்லது செம்புத்தகடுகள் ஓவியமா, இதுக்கு என்ன ஆன்சர் நமக்கு வரும் பாருங்க பாருங்க பாருங்க. இப்ப பாருங்க இதுல என்ன ஆன்சர்னா, பாறைகள் என்பது வாழ்க்கை முறையை பற்றி பாருங்க, பாறைகள் என்பது வாழ்க்கை முறையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவுது. சோ ஒன்னு ஆன்சர். அடுத்து ரெண்டாவது பாருங்க, எழுதப்பட்ட பதிவுகள். சோ எழுதப்பட்ட பதிவுகள் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து செம்புத்தகடு ஓவியங்கள். சோ இது வந்து எழுதப்பட்ட பதிவுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து மூன்றாவது அசோகர். அது அசோகர் என்பது என்ன அப்படின்னு பாருங்க, மிகவும் புகழ்பெற்ற அரசுடைய பதிவு அசோகருடைய பதிவு, மிகவும் புகழ்பெற்ற அரசுடைய பதிவு அசோகருடைய பதிவு. மத சார்புள்ள இலக்கியம் எது அப்படின்னு கேட்டா தேவாரம், தேவாரம் மத சார்புள்ள இலக்கியம். அப்ப ஆன்சர் பாருங்க, பாறை வாழ்க்கை முறையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு உதவுது, அதுக்கடுத்து எழுதப்பட்ட பதிவுகள் செம்புத்தகடுகள் மற்றும் ஓவியங்கள். அதோட எழுதப்பட்ட பதிவு செம்புத்தகட்டிலும் எழுதியிருப்போம், ஓவியங்களும் வரைஞ்சிருப்போம், எழுதப்பட்ட பதிவு. அசோகர் மிகவும் புகழ்பெற்ற அரசுடைய பதிவுகள் அசோகருடைய பதிவுகள். அடுத்து மத சார்புள்ள இலக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தா தேவாரம் ஒரு மத சார்புள்ள இலக்கியம் நம்ம சொல்றோம் சரிங்களா. சோ அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்க, அடுத்து அடுத்து பாருங்க, அன்று பாருங்க பாருங்க. சோ அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, அன்று மனிதர்கள் என் மீது கிறுக்கினார்கள், வண்ணமை கொண்டு ஓவியங்கள் கட்டக வினாக்கள் இருக்குங்க. பாஸ் க்வெஸ்சன் புக்குக்கு பின்னால, நம்ம புக் பேக் மட்டும் போடல, புக் பேக்குக்கு பின்னால பாஸ் க்வெஸ்சன் வச்சிருக்கோம் போட்டிருக்கோம் பாருங்க. சோ அன்று மனிதர்கள் என் மீது கிறுக்கினார்கள், வண்ணமை கொண்டு ஓவியம் வரைந்தனர், இன்று என்னை உடைத்து வீடுகள் சாலைகள் அமைக்கிறார்கள், நான் யார், யாருன்னு கேட்டா அது வந்து பாறை, யாருங்க அது பாறைகள் 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 கேன்சர். சோ அடுத்து பாருங்க, சோ போஆமு என்பது என்ன, விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி பாருங்க, பாருங்க இந்த போஆமு என்பது என்னன்னா, இந்த விரிவாக்கம் பொது ஆண்டிற்கு முன்னு, விரிவாக்கம் என்ன பொது ஆண்டு. சோ பொது ஆண்டுக்கு முன் இதாங்க போஆமு என்பது, பொது ஆண்டிற்கு முன்னால. சோ இது என்ன போஆமு என்பது என்ன, அது முன்னாள் காலகட்டத்தில் நம்ம என்ன சொன்னோம், முன்னாள் காலகட்டத்துல எப்படி பிரிச்சோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அவருடைய இயேசு கிறிஸ்து பிறப்பு வச்சுதான் வரலாறு ஏற்பட்டுச்சு. அது வந்து கிமு கிறிஸ்து பிறப்பிற்கு முன்னால, அதே போல கிபி. சோ கிபி என்பது கிறிஸ்து பிறப்புக்கு அப்புறம், இப்படிதான் நமக்கு இருந்துச்சு. இப்போ இந்த கிமு என்பதை நம்ம என்ன பண்ணிட்டோம், பொது ஆண்டிற்கு முன் அப்படின்னு நம்ம மாத்திட்டோம். கிபிய வந்து என்ன பண்ணிட்டோம், இப்போ பொது ஆண்டு அப்படின்னு நம்ம மாத்திட்டோம். அப்போ கிமு என்பது பொது ஆண்டிற்கு முன், சோ அப்ப கிபி என்பது பொது ஆண்டு அப்படின்னு நம்ம மாத்திட்டோம் சரிங்களா. சரி அப்ப பொது ஆண்டிற்கு முன் என்பது விரிவாக்கம், போஆமு என்பது பொது ஆண்டிற்கு முன், அதான் விரிவாக்குங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, அடுத்து ஏதேனும் இது இது இரு தொல்பொருள் ஆதாரங்களை கூறு, ரெண்டு ஆதாரங்கள் எதனால சொல்லலாம், ஒண்ணு கல்வெட்டு சொல்லலாம், ஒன்று கல்வெட்டு தொல்பொருள் சார்ந்ததாங்க, ஒன்று கல்வெட்டு சொல்லலாம், வேற என்ன சொல்லலாம், ஒரு தொல்பொருள் ஆதாரங்கள்ல கல்வெட்டுகள் சொல்லலாம், அடுத்து நாணயங்கள் சொல்லலாம், அடுத்து செம்பு பட்டயங்கள், செப்பு பட்டயங்கள், செப்பு பட்டயங்கள் சொல்லலாம், இதெல்லாம் என்ன அப்படின்னா தொல்பொருள் ஆதாரங்கள் தாங்க, தொல்பொருள் ஆதாரங்கள். அடுத்து நெக்ஸ்ட் இலக்கிய வகை சான்றுகள்ல, சோ ஏதேனும் இலக்கிய வகை சான்றுகள் சொல்லிருக்காங்க, இலக்கிய சான்றுகள் வகைகளை கூறு. ஒன்று இலக்கிய வகை சான்றுகள் மொத்தம் ரெண்டு இருக்குங்க, ஒன்று மதம் சார்ந்த இலக்கியம், இன்னொன்று மதம் சாரா இலக்கியங்கள். இதெல்லாம் இலக்கிய சான்றுகள் வகைகள் வந்து, ஒன்று மதம் சார்ந்த இலக்கியம், மதம் சார்ந்த இலக்கியம், இன்னொன்று மதம் சாரா இலக்கியங்கள், ரெண்டா வகைப்படுத்தும், ஒன்று மதம் சார்ந்த, இன்னொன்று மதம் சாரா இலக்கியங்கள். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, சோ ஹிஸ்டோரியா என்ற கிரேக்க சொல் பொருள் என்ன என்ன அப்படின்னா விசாரித்தல் பாருங்க, விசாரித்தல் பாருங்க, விசாரித்தல் மூலம் கற்றல்,
ஹிஸ்டோரியா இந்த பேக்க சொல்லின் பொருள் என்ன, விசாரித்தல் மூலமாக கற்றல் என்பதுதான் வரலாறு. அதான் ஹிஸ்டோரியா அப்படின்னு சொல்றோம். அடுத்து சோ இந்த போஆ என்பது என்னன்னா பொது ஆண்டுங்க. இது என்ன பொது ஆண்டு? நம்ம இப்பதான் நம்ம பார்த்தோம் கிமு வந்து பொது ஆண்டு இருக்க முன் அப்ப மாத்திட்டாங்க. இப்போ சோ கிபிஏ வந்து பொது ஆண்டு அப்புறம் மாத்திட்டாங்க. சோ இதுக்கு ஆன்சர் வந்து பொது ஆண்டுதான் இதுக்கு ஆன்சர். சோ அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின், சோ கல்வெட்டு குறிப்புகளை பற்றி ஆராயும் துறை. சரியா, சோ என்ன அப்படின்னா கல்வெட்டு குறிப்புகளை பற்றி ஆராயும் துறை என்ன? கல்வெட்டியல் நம்ம சொல்றோம், கல்வெட்டியல் எபிகிராஃபி நம்ம சொல்றோம். அதுக்கு அடுத்து நாணயங்களை ஆராயும் முறை. சோ நாணயங்களை ஆராயும் முறை நாணயவியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து நீங்கள் நீங்கள் பேச பார்க்க கேட்க எழுத படிக்க உதவுவன், நான் இல்லாம இந்த உலகமே இல்லை, நான் யாருன்னு கேள்வி கேட்டா அதான் இதுக்கு வந்து ஆசிரியர் ஆன்சர். யாரு? ஆசிரியர். சரிங்களா, சோ ஆசிரியர் தான் இதுக்கு கேள்விக்கு நான் ஆன்சருங்க. சரி பார்க்கலாம். சோ அப்ப வந்து நம்ம இந்த வீடியோ என்ன பார்த்தோம்னா சிக்ஸ்த் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல சோசியல் சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன் மட்டும் நம்ம என்ன பண்ணோம், புக் பேக் கொஸ்டின் ஃபுல்லா நம்ம பார்த்தோம். சரி, புக் பேக் கொஸ்டின் மட்டும் இல்லாம இந்த புக்கு பின்னால கூடிய வந்து ஷார்ட் ஆன்சர் அதை எப்படி பாத்தீங்கன்னா, சோ இது குறுகிய வினா சரி பெரிய வினாக்கள் எல்லாமே டேட்டாவா தொகுத்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்மளுடைய ஆப்லயும் நம்ம போட்டுருவோம், ஹைடெக் அகாடமி ஆப்லயும். இதை வந்து நம்ம ஒன்னாடு மட்டும் நம்ம பாக்குறோம். சரி, டீட்டெயிலான கொஸ்டின் பேப்பர் ஷார்ட் ஆன்சர்ல இருந்து எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ்ல இருந்து எல்லா டைப் கொஸ்டின்ஸ் பேப்பரும், அதே மாதிரி மேப் கொடுத்தான மேப், இது எல்லாமே என்ன பண்ணோம் சால்வ் பண்ணி மொத்த மெட்டீரியல் நம்ம ஹைடெக் அகாடமி ஆப்ல இருக்கு. சோ நீங்க ஹைடெக் அகாடமி ஆப் யூஸ் பண்ணி நான் பாருங்க. சோ இந்த வீடியோல இந்த ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம பார்த்தோம். இதே போல தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல அடுத்தடுத்த லெசன் நம்ம தொடர்ந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். தொடர்ந்து நம்ம ஹைடெக் அகாடமி ஆப்பை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.